சாட்டு பாருங்க, இன்னைக்கே பாருங்க, நாளைக்கே பாருங்க. பின்னர் அந்த வினிங் மோமெண்ட் நீங்க பார்த்துதான் ரசிக்கணும். ஏன்னா நான் அவ்வளோ ரசித்தேன். இட் இஸ் நாட் ஈஸி பிகாஸ் வென் யூ ஆர் பிளேயிங் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன் கூட நீங்க கோடீஸ்வரி நம்ம அந்த நிகழ்ச்சி நடக்கும் போது முதல்ல அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு எந்த நேரமும் கிடைக்கல. அந்த ஃபாஸ்டஸ்ட் ஸ்பீக்கருக்கு முன்னாடி ஒரு 5 minutes அவங்களை மீட் பண்ணி இந்த மாதிரி அவங்களுக்கு கேட்காது நான் அனௌன்ஸ் பண்ணா. ஸோ நான் என் கை மட்டும் இப்படி காட்டுறேன், அப்படின்னா நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நீங்கள் வரீங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. நான் லிப்பு வச்சு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. பட் நான் புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப உன்னிப்பாக எடுக்க அவங்க சைட் லாங்குவேஜ் பேச மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து அங்கே உட்காந்து நான் புரிஞ்சிக்க வேண்டிய நிலைமை அங்கே இருக்குது. அவங்களோட அவ்வளோ தூரம் அந்த ட்ராவல் பண்ணும்போது நானே வந்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சேன் அவங்கள. ஏன்னா கேள்வி கேட்ட உடனே நிறைய பேர் விளையாடிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் இப்படியே தான் இப்படியே ரசிப்பாங்க, இப்படியே அந்த மூக்கு அப்படியே பார்த்துட்டு ஒரு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கரெக்ட். அவங்களுக்காக பண்ண ஒரே ஒரு விஷயம், ஏன்னா எல்லா கண்டஸ்டன்ஸ் கிட்ட இந்த ஃபார்மேட் இருக்குல்ல, கோடீஸ்வரி இந்த கேபிசி ஃபார்மேட் வந்து ஒரு ஃபார்மேட் தான், கோடீஸ்வரிக்கும் அதே ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்லேருந்து அவங்களுக்காக ஒரே ஒரு சின்ன மாற்றம் என்னன்னா, இவங்க சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு கார்டு கொடுத்துருக்கோம், ஏபிசி அப்புறம் ஹெல்ப்லைன் அப்புறம் குவிக், இந்த மாதிரி எல்லா பார்ட்டிசிபெண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்களுக்கு அந்த ஒரே ஒரு சலுகை மட்டும் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். எந்த சலுகையும் கிடையாது. எப்படி ஒரு நார்மல் பர்சனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவங்களையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணுறோம். அவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அப்படியே யோசிப்பாங்க, அப்படியே டக்குன்னு ஆப்ஷன் எடுத்து காமிச்சிடுறாங்க. இதுவா அப்படின்னு நான் கேள்வி கேட்டால் கூட அதே தான் டவுட் இருக்கா, டவுட்டே கிடையாது மாட்டேன். அவ்வளோ கான்ஃபிடண்டா, அவ்வளோ பிரமாதமாக விளையாடு. உண்மையிலேயே ரொம்ப ஒரு டிசர்விங் கேண்டிடேட் அண்ட் ஷீ ஹஸ் டன் மார்வலஸ் ஜாப். Thank you so much, ma'am. So, நீங்க முன்னலையில ரஜினி வெல்கம் அண்ட் இன்வைட் மிஸ் கௌசல்யா அவர்கள் டு தி ஸ்டேஜ். கோடீஸ்வரியா மாறியாச்சு, இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கு?
நீங்க பேசுறத நாங்க ஆசைப்படுறோம். Thank you, ma'am. So, இன்னும் காலம் தாமதிக்காமல்
அந்த 1 கோடி ரூபாய் காசுலேயே இந்த மேடையின் காசுலேயே அவர்களுக்கு வழங்க ராஜா மேம் முன்னிலையில் அனுப்பவர்கள். கோடீஸ்வரி நிகழ்ச்சியின் இந்த எபிசோட் இன்று நாளை மாலை 8 மணிக்கு கலர் தொலைக்காட்சியில்